நிவர் புயல் இன்று மாலை கரையை கடப்பதையொட்டி மாமல்லபுரத்தில் கனமழை பெய்து வருகிறது காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இன்று மாலை நிவர் புயல் கரையை கடக்க உள்ளது இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதலே பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது கடல் வழக்கத்திற்கு மாறாக அதிக சீற்றத்துடன் காணப்படுவதால் அனைத்து பகுதிகளிலும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கனமழையால் மக்கள் அச்சமடைத்துள்ளனா் இதற்கிடையே புயல் பாதிப்பை எதிர்கொள்ள மாமல்லபுரத்தில் பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளது வேலூர் வடமேற்கு மண்டலம் தீயணைப்பு துணை இயக்குநர் சத்யநாராயணன் தலைமையில் நாற்பதற்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட தயார் நிலையில் உள்ளனர் இதேபோல் செங்கல்பட்டு செய்யூர் மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆறு தீயணைப்பு வாகனங்களுடன் மீட்புக் குழுவினர் மாமல்லபுரம் விரைந்துள்ளனர் நிவர் புயல் காரணமாக சென்னை காசிமேடு முதல் எண்ணூர் வரையிலான கடல் பகுதி வழக்கத்தை விட அதிக சீற்றத்துடன் காணப்படுகிறது சென்னையின் பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் காசிமேடு முதல் எண்ணூர் வரையிலான கடல் பகுதிகளில் அதிவேக காற்றுடன் அலைகள் எழுப்புகின்றன அதிக காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் நேற்றே தங்கள் படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக கட்டி வைத்துள்ளனர் தொடர் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழ் டாக்டிவிஸ்இபி டிசிசிஎல் விகே டிஜிட்டல் ஆதார் JAC-TV, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும் ஏர்டெல் டாடா ஸ்கை சன்டெர்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்